ப ரஞ்சித் இவரோட டேரக்ஷனில் சியான் விக்ரம் மாளிகா மோகன் இவங்களோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க ஒரு படம் தான் தங்களா. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படம் 2023 டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தள்ளி போய் 2024 ஜனவரி 26 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் தள்ளி போய் மார்ச் மாதம் ஆனிச்சு. இப்போ மார்ச் மாதம் ஏப்ரல் மாதமாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறனா 2024 வரப்போகிற நாடாளுமன்ற எலெக்ஷன் பொறுத்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ரிலீஸுக்கு ரொம்ப தயாரான ஒரு படமாக தான் இருக்குது. எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் தான் அப்படிங்கிறது முடிவாகி போச்சு. ஆனால் அது எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் இந்த படம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுன்னா இந்த படத்தை ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா மே மாதம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டாக்ஸ் ரொம்ப ஸ்டீவிட்டாக போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த படத்தோட இன்னொரு சேஞ்சஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த முன்னாடி பிளான் பண்ணியிருந்த மாதிரி 2024 ஜனவரி 26 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அழைச்சி அங்கே ஸ்ட்ரீம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே ஆடியன்ஸுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் இன்னொரு சேஞ்சஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இங்கே ஏப்ரல் மேல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க சியான் விக்ரம் ஃபேன் ஆனா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணியிருக்கேன். அதான் இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ பார்த்து இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை பார்க்கணும் எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வேலை செக் பண்ணி பாருங்க. பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.